வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். டயாபெட்டிஸ் என்கிற சர்க்கரை நோய் கொடுமையானதுதான் என்றாலும் அதனால் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று இப்போது யாரும் அஞ்சுவதில்லை. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரையில் அந்த நோய் உயிர்கொல்லி நோயாகத்தான் இருந்தது. அதற்கான மருந்து எதுவும் அப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. 1869 பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு இளம் விஞ்ஞானி பேங்க்ரியாஸ் என்கிற இந்த கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பது குறைவாக இருப்பதால் தான் இந்த சர்க்கரை நோய் வருகிறது என்று கண்டறிந்து வெளியிலிருந்து அந்த மருந்தை உள்ளே ஏற்ற முடியுமா என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு 50 ஆண்டுகள் ஆயிற்று. 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1920 கடைசியில் ஃப்ரெட்ரிக் பான்டிங் என்கிற அமெரிக்க விஞ்ஞானி இன்சுலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தார். முதன் முதலாக டொரண்டோ அரசு மருத்துவமனையில் அந்த மருந்து ஒரு நோயாளிக்கு ஏற்றப்பட்டு அவர் பிழைத்து கொண்டார். லார்ட் பென்டிங் மற்றும் இன்னொரு விஞ்ஞானிக்கு இதற்காக 1923 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.